நாங்க வேற மாதிரி அப்படினு சொல்லிட்டு ஒரு ஃபன் ஷோ குடுக்குறாங்க எல்லாரும் பாத்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க சாரி சஞ்சய் அது முடியாத காரியம் கட்டிய ரிமூவ் பண்றதுக்கு ஆபரேஷன் ஒன்னு பண்ணா அப்பவே குழந்தைக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பிருக்கு இப்போ பிரச்சனை என்னன்னா கர்ப்பப்பையில இருக்கிற கட்டியை எடுக்க ஆபரேஷன் பண்ணோம்னா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நிச்சயமா ஆபத்து ஏற்படும் கட்டியை ஆபரேஷன் பண்ணி எடுக்கலனா குழந்தை டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே எப்ப வேணாலும் சந்திரனுடைய உயிருக்கு ஆபத்தாயிடும் இது ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் சஞ்சய் संजय, ये कन्नला कलंगी इरके। इधे साधारण मायकों दाने। ये इधे कपौय बाइंदे ट्रिकिंग है। सरी ऐडो संजय। येन्ना संजय कोणे द माद्री आर्डे ट्रिकिंग है। येने कर नल्ला आईडचे, नंबंगा। इप्पा पारंगा, वाईतले वली कोडा इल्ला। चंद्रा, नी रेस्टडे चंद्रा। நீங்க எப்படி அழுதா நான் எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும் ஏய் நான் அழுத நீ யார் சொன்னது இந்த கண்ணல டஸ்ட் விழுந்துருச்சு நீங்க போய் சொல்லாதீங்க உங்க ஒவ்வொரு இதய துடிப்பையும் என்னால புரிஞ்சிக்க முடியும் எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப பயந்துட்டீங்கன்னு எனக்கு எதுவும் இல்லன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல संजय सोलंग डॉक्टर सोनांगला इलिया हाँ हाँ सोनांग अपरमो ये उंग मोगों उर माद्रिया वेर के सीरिंग आ संजय ना उर विषय सोलटो माँ உங்க கண்ணல கண்ணீரை பாக்கும்போது நீங்க என்ன எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. என் புருஷன் கிட்ட இருந்து இந்த அளவுக்கு பாசம் கிடைக்கிறது எனக்கு சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. நீ நினைக்கிற அளவுக்கு இப்போ நிலைமை சந்தோஷமா இல்ல சந்திரா. என் இதயத்துல இருக்கிற வேதனையே உனக்கு நம்ம குழந்தைக்கு இருக்கிற ஆபத்தை நான் எப்படி உனக்கு சொல்லுவேன்? என்னாச்சு சஞ்சய் ஏன் பேசாம இருக்கீங்க சரி அதெல்லாம் அப்புறம் எப்ப என்ன டிஸ்சார்ஜ் பண்றாங்களா தெரியல டாக்டர் சொல்வாங்க ஆனா சஞ்சய் மீனாட்சி அம்மா தேவையில்லாம தேவி கிருஷ்ணா கிட்ட போட்ட சண்டையனால தான் எனக்கு ஓவர் டென்ஷனாகி மயக்கம் வந்துருச்சு மத்தபடி நான் நார்மலா தான் இருக்கேன் அதனால தயவு செஞ்சு இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க அத்த மாமா யாரையும் பயமுறுத்த வேண்டாம் இனிமே நமக்கு நிறைய வேலைங்க இருக்கு இன்னும் நமக்கு நிறைய பொறுப்பு இருக்கு முதல்ல கிருஷ்ணாவையும் தேவியையும் சந்தோஷமா ஹனிமூன் அனுப்பி வைக்கணும் அப்புறம் மீனாட்சி அம்மாவை சந்திரா அதெல்லாம் விடு சந்திரா ஏற்கனவே நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்க இனிமே நம்ம குழந்தைய ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சஞ்சய் உங்க கண்ணுல பயம் தெரியுது என்ன நம்புங்க எனக்கு எதுவும் ஆகாது இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான குழந்தை கொடுத்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் பெருமையையும் கொடுப்பேன் சரி நீங்க ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க அதனால
நம்ம வழக்கமா போடுற சண்டையே போடலாமா? அப்பதான் நீங்க நார்மல் ஆவீங்க. எனக்கு உங்களை மாதிரியே ஆண் குழந்தை தான் வேணும். உங்களுக்கு எந்த குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல சந்திர. ஆனா இப்ப பிரச்சனை ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறது இல்ல. நீயா இல்ல குழந்தையாங்கிறது தான் இப்ப பிரச்சனையே. அதை நான் எப்படி சந்திரா உங்ககிட்ட சொல்லுவேன்? நாம இதுக்கு எப்படி ஒரு முடிவெடுக்க முடியும்? நான் என்ன பண்ணுவேன் சஞ்சய்? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு ஆண் குழந்தை, உங்களுக்கு? எந்த குழந்தையா இருந்தாலும் ஓகே சந்திரா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் போய் ஹாஸ்பிட்டல் பில்ல செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன். கவலைப்படாதப்படுத்துறீங்க மிரட்டினாங்க. அவங்க உயிருக்கு ஆபத்து வந்துருன்னு நான் இடத்த சொல்லிட்டேன் மேடம். போலீஸ் அங்க தான் வந்துட்டு இருக்காங்க மேடம். எப்படியாச்சும் தப்பிச்சு போயிருங்க மேடம், போயிருங்க. நன்றி கேட்டவன். என் முதுகுலயே குத்திட்டான் இந்த சிவா துரோகி. இதுக்கு பேரு துரோகம்னா? நீ மத்தவங்களுக்கு பண்றிய, அதுக்கு பேர் என்ன? உன் இடம் தெரிஞ்சிச்சு இல்ல? இப்ப போலீஸ் வரும், ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இரு. ஹேய் சிரிக்காத, எனக்கு வர கோபத்துக்கு டேய் போலீஸ் வந்திருக்கானு வெளியே போய் பாரா. இந்த பாருங்க. வாங்க. மேடம் வெளியில போலீஸ் வந்திருக்காங்க. மேடம் மேடம் இதுக்கு மேல இங்க இருக்க வேணா போயிடலாம். ஓடுங்க, எவ்வளவு தூரம் ஓடுறீங்கன்னு பாக்கலாம். சபரி, நீ என் கையில இருந்து தப்பிக்க முடியாது. அவ்வளவு சாதாரணமா உன்னை விட மாட்டேன். உன் ஆட்டம் முடிய போது சரண்யா. நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு தயாராயிரு சரண்யா. மேடம் போலீஸ் மாட்டிக்கிறாதீங்க, வாங்க போயிடலாம். Thank you.
ஓடு சரண்யா, ஓடு. ஆனா உன போலீஸ் விடாது. நீ ஜெயிலுக்கு போறது உறுதி. வாங்க. நீங்க பாத்து ஏக்கா சரண்யா தான் என்ன போலீஸ் கஸ்டடியில இருந்து கடத்திட்டு வந்திருக்கா. நான் யாரையும் கொலை பண்ணல. அந்த ரவுடி தீனவன் எங்களுக்கு தெரியுங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஏக்கா, நீ ஏன் ஊரை விட்டு போன? என் மேல நம்பிக்கை இழந்துட்டியா? தப்பு தாங்க, தப்பு தான். நான் ஊரை விட்டு போகலன்னா உங்களை கொன்னிடுவேன்னு அந்த சரண்யா வந்து என்ன மிரட்டினான். நான் ஊரை விட்டு போயிட்டா இந்த கேஸ்ல இருந்து உங்களை காப்பாத்துறதா சொன்னான். அதனாலதான் நான் என் மனசை கல்லாக்கிட்டு அப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். இங்க பாருங்க அக்கா, நீ இப்படி ஒரே அடி என்னை விட்டுட்டு போயிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும். நீயும் குழந்தையும் இல்லாம நான் எப்படி வாழ்வேன்? அதான் நான் திரும்பி வந்துட்டேன். இல்லங்க, இனிமே இப்படி எதுவும் நடக்காது. சார், இந்தாங்க சார், தண்ணி குடிங்க. இந்தாங்க குடிங்க. பாத்து, மெதுவா குடிங்க. யாருமே இல்ல சார், தப்பிச்சு ஓட்டாங்க சார். மேடம், இனிமே நம்ம அங்க நிக்க வேணாம். உடனே கிளம்பிடும். வாங்க வாங்க பாத்து. அந்த கொடுமையை மறுபடியும் எனக்கு ஞாபகப்படுத்தாத. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு செஞ்ச பாவத்துக்காக தான் இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. உன் ஆட்டம் எல்லாம் இப்ப ஒரு முடிவுக்கு வந்துருச்சுல. எனக்கு என் புருஷன் திரும்ப கிடைச்சிட்டாரு. உன்னோட பிடியில இருந்து இப்ப நான் அவரை காப்பாத்திட்டேன். எதுக்கு இப்ப சிரிச்சுட்டு இருக்க? ஏன் பிடியில இருந்து சபரி தப்பிச்சிட்டாருன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கியா? சபரி தப்பிச்சதுக்காக என்கவுண்டர் பண்றதுக்கு போலீஸ் காத்துக்கிட்டு இருக்க. பார்த்த இடத்துலயே உன் புருஷனை சுட்டு தள்ளுறதுக்காக போலீஸ் ஆர்டர் போட்டிருக்க. இதுக்கப்புறம் சபரி தலை காட்டவே முடியாது. ஒருவேளை அவரை போட்டு தள்ளுறது உன் கூட இருக்கிற போலீஸா கூட இருக்கலாம். ஜாக்கிரதையா இருந்துக்க. சபரியோட என்கவுண்டருக்கு ஆல் தி பெஸ்ட். சபரிய என்கவுண்டர் பண்ண சொல்லி உங்க டிபார்ட்மெண்ட்ல ஆர்டர் கொடுத்ததா சரண்யா சொல்ற? அப்படியா? என்ன லேக்கா சொல்ற? என்கவுண்டரா? மேடம், இத பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. மேடம், உங்களை பயமுறுத்துறதுக்காக சரண்யா போய் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல, ஏற்கனவே இவர் மேல பைனான்சியல் கொலை வழக்கு இருக்கு. போலீஸ் கஸ்டடியில இருந்து வர தப்பிச்சிருக்காரு. தீனாவ வேற இவரு தான் கொன்னதா அந்த சரண்யா நம்ப வச்சிருக்கா. அதனால இந்த என்கவுண்டர் விஷயம் உண்மையாவும் இருக்கலாம். மேடம், அப்படியே ஒரு ஆர்டர் இருந்தாலும் நாங்க சபரியை எதுவும் பண்ண மாட்டோம். நீங்க கவலைப்படாதீங்க.
நீங்க சுட மாட்டீங்க. ஆனா நீங்க மட்டும் போலீஸ் கிடையாதுல்ல. இவருக்கு எதிராக இப்படி ஒரு ஆர்டர் போடுற அளவுக்கு அவ பண்ணிருக்கானா? சபரிய கொல்றதுக்கும் அதுக்கேத்த மாதிரி ஆளுங்களை தயார் பண்ணி வச்சிருக்கலாம்ல. என்ன லேக்கா இது? கிருஷ்ணா, உங்க டிபார்ட்மெண்ட்லயும் அவளோட ஆளுங்க இருக்காங்க. லஞ்சம் வாங்கிட்டு அவங்க இந்த காரியத்தை செய்ய காத்துக்கிட்டு இருக்கலாம்ல. இல்லனா அவ எப்படி இவ்வளவு உறுதியா சொல்லுவா? ஐயோ, நான் எப்படி இவரை வெளியில கூட்டிட்டு போவேன்? எப்படி இவர கோர்ட்ல சரண்டர் பண்ணுவேன்? நிச்சயம் அவ அப்படி நடக்க விட மாட்டான். இல்ல லேக்கா, எனக்கு நம்ம குழந்தைய பார்க்கணும். அது வரைக்கும் மச்சான் நான் உயிரோட இருக்கணும். கிருஷ்ணா, நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க பதட்டப்படாதீங்க சபரி, நான் பாத்துக்கிறேன். முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். லேக்கா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டேன். இப்பவே ஏசி சந்திரகாந்த மேடம் கிட்ட சொல்லி உங்க என்கவுண்டர் ஆர்டரை கேன்சல் பண்ண ட்ரை பண்ணணும். வாங்க. நீங்க வாங்க சார். பாத்து இந்த வீட்ல இருக்கிறதுக்கு சூர்யா சம்மதிச்சிட்டாரு. அதே போல முழுசா அவரு என்ன புரிஞ்சு ஏத்துக்கணும். பவானிமா, என்னன்ன அந்த சரஸ்வதி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? அந்த சரசு தங்கி இருக்கிற அவுட் ஹவுஸ் ரூமை செக் பண்ணி அவ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நைஸா போனம்மா. சாவியை தேடிக்கிட்டு இருந்த ஜன்னல் பக்கம் வச்சிருப்பாளோ? காணமே. சாவியை தேடுறத அவ பார்த்துட்டாமா? பெரியவரே, நாம அவ மேல சந்தேகப்படுறது இப்ப அவளுக்கு தெரிஞ்சிருச்சுமா? என்னன்ன இப்படியா மாட்டிப்பீங்க? சரி பாத்துக்கலாம், விடுங்க. ஆனா ஒரு விஷயம், எக்காரணத்தை கொண்டும் அந்த சரசை நம்ம சூர்யா கிட்ட பேசவே கூடாது. தயவு செஞ்சு எப்பவும் சூர்யா பக்கத்துலயே இருங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.